வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூர் மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நாம இன்னைக்கு எங்க ஊர் சாமி அப்படின்னு நாங்க பெருமையா சொல்லிக்கிற மாதிரியான ஒரு சுவாமியை பத்தி தான் பேச போறேன். மதுரையில இருந்து திருமதி ரூபா அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து எங்களுடைய குலதெய்வத்தை நீங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக செய்யப்பட்ட ஒரு தென் தமிழகத்துல ஒரு ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்கக்கூடிய ஊரை உலகமே வியந்து பார்த்து இந்த 10 நாள் உற்சவத்துக்கு 1 நாளாவது போயிடணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்பட்டு உலகம் முழுதுல இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய திருத்தலமான குலசை முத்தாரம்மன் விக்கிரகம் தான் நாங்க இப்போ செஞ்சிருக்கிறோம். அது வந்து ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கோவில் உருவான விதம், இதோட வரலாறு, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஒரு சில நிகழ்வுகளையும் எனக்கு ஞாபகப்படுத்துது. ரொம்பவே அழகா ஒரு 180 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1895 வருடங்களுக்கு அந்த வருடம், 1895வது வருடம் இந்த அம்பாள் வெளிப்பட்டா அப்படிங்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மண்ணில் எவ்வளோ காலமாவா இருந்தான்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்த மாவட்டம், இது தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இந்த கோவில் இருக்கு, குலசை முத்தாரம்மன் கோவில். நாங்கள் சின்ன வயசுல எங்கள் ஊரில் அந்த ஆடி மாதம்னாலே கோவில் கூட முளைப்பாரி இதெல்லாமே இருக்கும். அப்போ அந்த கும்மி பாட்டில் இந்த வரி வரும், அம்மன் பிறந்தது அயோத்தி, அம்மன் வந்து ஆள வந்த இடம் குலசைன்னு சொல்லிட்டு அந்த வரியை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முளைப்பாரி, கும்மி, அந்த மேல சத்தம், இது எல்லாம் இந்த அம்பாள் அப்படின்னு சொன்னாலே அது மட்டுமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு நிகழ்வா அது வந்து இருக்கும். அப்படிப்பட்ட அம்பாள் பத்தி இன்னைக்கு பேச போறேன். இது ரொம்பவே வந்து மனசுக்கு உற்சாகத்தை கொடுக்குது. இதோட வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய வரலாறா இருக்கு. குலசேகரப்பட்டினம் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஸோ இந்த ஊரில் நிறைய வருடங்களுக்கு முன்னாடி முத்துலக்ஷ்மி அப்படின்ற ஒரு பெண்மணி, அவங்களுடைய நிலத்தில் காஞ்ச மரத்தெல்லாம், நான் அந்த பக்கம்லாம் நம்மளுக்கு அப்போல்லாம் விறகடுப்பு தானே, அதுக்காக அவங்க வெட்டிகிட்டு இருந்தப்போ பட்டு போன, அவங்க இடத்துல இருந்த பட்டு போன வேப்ப மரத்தை அவங்க வெட்டுறாங்க. காஞ்சி பட்டு போன வேப்ப மரத்தை அவங்க வெட்டுறாங்க. அதுல இருந்து ரத்தம் வடியுது. அந்த ரத்தத்தை பார்த்த உடனே அவங்க மயங்கி, பயந்து மயங்கி விழுந்துடுறாங்க. அன்னைக்கு அம்பாள் வந்து அவங்க கனவுல சொல்றா, அந்த இடத்துல நான் சுயம்புவா இருக்கேன், என்னைய நீ வழிபட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு அசிரீரி கேக்குது. இதை தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க. உடனே அவங்க மகன் வந்து அதை தேடக்கூடிய பணியில இருக்காரு. அதை சுத்தி அவங்க தோண்டி பார்க்கும்போது சுயம்புவா நிறைய திருவுருவங்கள் அவங்க கண்ணுக்கு தென்படுது. இந்த சுயம்பு அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நாமளா ஒரு கோவிலை உருவாக்குறதுக்கும் சுவாமியா தேர்ந்தெடுத்து தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கும் உண்டான விஷயம்தான் இந்த சுயம்பு அப்படின்றது. சுயம்பு அப்படிங்கிறது கடவுள் தன்னை தானாவே அங்க வெளிப்படுத்தி வெளியில வரக்கூடிய இடம்தான் சுயம்புன்னுவாங்க. அதனாலதான் சுயம்பு லிங்கமா வர்றதா இருக்கட்டும், அல்லது இப்ப நம்மளுடைய நிறைய கோவில்கள்ல பார்த்தோம்னா அது சுயம்பு கோவிலுங்க, அதுவா உருவானதுன்னுவாங்க. அதுக்கான சக்தி அளப்பரியதுன்னுவாங்க, அதை சொல்லவே முடியாதுன்னுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த சுயம்பு. வடிவம் எப்படியெல்லாம் வெளிப்படும் அப்படின்னா, ஒரு மரத்திலையோ அல்லது கல்லுலையோ, இப்போ நம்ம உத்தரகோசமங்கை வாராகி கூட சுயம்பு வடிவம் தான், அவங்க ஒரு பாறாங்கல்ல அப்படியே தெரியுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெளிப்பட்டு அந்த மரத்துல இருந்து வெளிப்பட்டு வந்தவள் தான் இந்த அம்பாள். ஒரு காலத்துல ஒரு சின்ன ஊர்ல ஒரு தெருவுல இருந்த ஒரு கோவில், தெரு கோவிலா இருந்த அம்பாள் இன்னைக்கு உலகத்தையே ஆட்சி பண்றதுக்கு தன்னை வெளிப்படுத்தி விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறா. ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் இந்துக்களும் வந்து ஒரு தடவையாவது தன்னுடைய வாழ்நாளை பாத்திரமாட்டமா இந்த திருவிழாவை, அந்த தசரா திருவிழா வந்து மைசூர்ல ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து தமிழகத்துல நடக்கக்கூடிய ஒரே இடம் இந்த முத்தாரம்மன் கோவில். இந்த கோவிலுக்கு அப்படி என்னங்க சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதனால இந்த சக்தி அப்படின்னா,
சிவனும் அம்பாலும் ஒருங்கே அப்படியே உட்கார்ந்துருக்க கூடிய கோலம். இந்த கோவில்ல இந்த ஸ்தலத்துல சிவன் வந்து அம்பாளுடைய சக்தியை வாங்கி உட்கார்ந்துருக்கிறாராம். அம்பாள் வந்து சிவனுடைய மொத்த சக்தியையும் வாங்கி உட்கார்ந்துருக்கிறாளாம். இதுக்கு பேர் வந்து பரிவர்த்தன யோக நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த யோக நிலை வந்து அது அளப்பரிய ஒரு சக்தி. அந்த சக்தி இருக்கிற இடம் நாம கேட்கிற அத்தனையும் கொடுக்கும். அதனாலதான் எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய மக்களை ஈர்க்கக்கூடிய ஸ்தலமா அந்த ஸ்தலம் இருக்கு. ஏன்னா மலேசியா சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க. இந்த தசரா திருவிழாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா மக்கள் ஏதேதோ வேண்டியிருப்பாங்க. குழந்தை வர வேண்டி வர்றவங்க அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு அம்பாள் வேஷம் போட்டு, அது மாதிரி என்ன பதவி வேணுமோ அந்த பதவி வேணும், அந்த அதுக்கான இப்போ ஒரு வேலைக்கு நம்ம முயற்சி பண்றோம், ஒரு கப்பலில் போகக்கூடிய ஒரு மாலுமி வேலைக்கோ அல்லது ஒரு நம்மளுடைய போலீஸ் அந்த காவல்துறையில இருக்கக்கூடிய வேலைக்கோ அல்லது ஒரு டாக்டர் வேலைக்கோ எத்தனையோ மக்கள் வந்து அதை வேண்டிட்டு அது நிறைவேறின உடனேயே அந்த வேஷமே போட்டு வந்து அங்க நிப்பாங்க. அதுதான் அங்க வந்து இன்னுமே சிறப்பா பார்க்கப்படுது. இந்த அம்பாளுடைய பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து மூணு காரணமா பாக்குறாங்க, ஆனா நான் நாலு காரணமா பாக்குறேன். முதல் காரணம் வந்து இந்த அம்பாளுடைய முதல்ல அம்பாள் எதனால இவ வெளியில ரொம்ப தெரிய வந்தா அப்படின்னா, அம்மை நோய் மக்கள் எல்லாம் ஆட்கொண்டிருந்த நேரம், முத்து முத்தா அம்மை நோய் வந்து உடம்பெல்லாம் பரவி இருக்கும்போது அந்த முத்துக்களை அகற்றி மக்களை காத்தவள் அப்படின்றதுனால முத்தாரம்மன்னு பேர் வந்துச்சான். அடுத்த நாமம் எதனால அப்படின்னா பாண்டிய நாடு, இந்த கோவில் இருக்கிற இடம் பாண்டிய நாடு, முத்துக்கு ரொம்பவே புகழ்பெற்ற நாடு, அதனால அவளுக்கு பேரு முத்தாரம்மன். அந்த பாண்டிய முத்து விளையக்கூடிய அந்த கடற்கரைக்கு பக்கத்திலேயே அவ இருக்கிறதுனால அவளுக்கு பேரு முத்தாரம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது காரணம், பராசக்தியோட உடம்புல வியர்வை துளியில இருந்து அஷ்டகாலிகள் தோன்றினாங்களாம், அதுல மூத்தவள் இவள் அப்படின்றதுனால முத்தாரம்மன் அப்படின்ற பேரும் வந்துச்சு சொல்லுவாங்க. மூத்தவள் அப்படின்றதுனால அவளுக்கு முத்தாரம்மன் பேர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவதா எனக்கு இந்த வரலாறு படிக்கும்போது தோன்றின ஒரு விஷயம், இந்த அம்பாள் யார் மூலமா தன்னை வெளிப்படுத்தினா, முத்துலக்ஷ்மி அப்படின்ற ஒரு பெண்மணி மூலமா. அதனால அந்த அம்பாள் அந்த பெண்ணோட பெயரையும் சேர்த்து தனக்கு வச்சுக்கிட்டாளா அப்படின்னு தெரியல. முத்தாரம்மன் அதனால பேர் வந்திருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். இது வரலாறுல சொல்லல, இந்த வரலாறு படிக்கும்போது எனக்கு தோன்றின விஷயம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த முத்தாரம்மன் நீங்க கூகுளில் சர்ச் கொடுத்தீங்கனாலும் சரி, யூடியூப்ல சர்ச் கொடுத்தீங்கனாலும் சரி, நீங்க எந்த ஊர்ல எந்த இடத்துல இருந்து இவங்களுடைய அந்த கோவிலோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களை அறியாம உடம்பு சிலிர்க்கும். நீங்க எங்க இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு காணொளியா தான் நீங்க அதை பார்ப்பீங்க. ஏன்னா அவளுடைய சக்தி அப்படி வியாபிச்சு இருக்கக்கூடிய சக்தி. திருச்செந்தூர்ல இருந்து ரொம்ப பக்கம், ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே இருக்குது. யாராவது திருச்செந்தூருக்கு போறவங்க உங்களுக்கு இந்த அம்பாள் இந்த வீடியோ மூலமா தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த அம்பாளை போய் வழிபட்டு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையே மாறக்கூடியதை பார்க்கலாம். அந்த மாவட்டமே இந்த தசரான்னு சொல்லக்கூடிய நவராத்திரி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அந்த நவராத்திரி முழுக்க நீங்க அந்த கோவில்லன்னு இல்லை, அந்த மாவட்டத்துல நீங்க எங்க போனீங்கன்னாலும் வேஷம் போட்டு மக்களை பார்க்கலாம். நிறைய பேர் வேஷமோட அந்த அம்பாளுக்கு வந்து அதுவா மாறி போய் அவங்க முன்னாடி நின்று அந்த வரத்தை கேட்பாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு வெறுமனே இந்த மாறி முத்து மாறி முத்த அம்மை நோயை நீக்க வந்தவள் அப்படி அப்படின்னு இல்லாம குழந்தை வரம் கேட்டு வர்றவங்க தன்னுடைய குறைகளை அம்பாள்கிட்ட ஒரு தரம் சொன்னாலே போதும் அந்த குறைய ஃபுல்லா முழுக்க முழுக்க நீக்கி அவங்களுக்கு வாழ்க்கையில இந்த ஒரு தடவை போயிட்டு வந்தா கூட பரிபூர்ணமான நிம்மதியையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய தாயா இந்த முத்தாரம்மன் இருக்கிறா. இந்த விக்கிரகம் எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க இந்த சைஸ்ல செஞ்சு கொடுங்கன்னு, ஆனா எங்களுக்கு அது என்னவோ தெரியல, அதை செய்யக்கூட முடியல. ஆனா திருமதி ரூபா அவங்க கேட்கும் போது நான் கண்டிப்பா அந்த தடவை செஞ்சிருவேன் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட அதை எடுத்து அந்த மோல்டு பிடிச்சு ஒவ்வொரு அந்த ஸ்டேஜும் நான் பார்க்கும்போது ரொம்ப ரசித்து செஞ்ச விக்கிரகங்களில் இதுவுமே ஒன்று. என்றைக்குமே
அம்பாலும் சிவனும் இணைஞ்சு இருக்கக்கூடிய கோலம் எப்போதுமே ஒரு கம்பீரமான கோலம். ரெண்டு பேரும் ஏக பீடத்துல உட்கார்ந்துருக்கிறது. அந்த திருவாச்சி இன்னும் அழகா, அந்த கோவில்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த படம் ஒண்ணு அனுப்பிச்சு கேட்டாங்க. படத்துல எல்லாம் இருக்கிற மாதிரியே எனக்கு அந்த திருவாச்சி இருக்கட்டும் என்னட்டு. ஸோ அதையும் செய்ய முயற்சி பண்ணி செஞ்சிருக்கிறோம். ரொம்ப அழகா வந்திருக்காங்க முத்தாரம்மனும். ஞானமூர்த்தியார் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஞானமூர்த்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய எம் பெருமானும் அவ்வளோ அழகா சிவசக்தி சொரூபமா இந்த ஊர்ல காட்சியளிக்கக்கூடிய கோலத்தை விக்கிரகமா கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை இந்த இது கூட எங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்தது. இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த ரூபா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியுமே தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு உருவமும் நாங்களும் நினைச்சாலாம் உடனே செஞ்சிட முடியாது. இந்த ரூபம் வந்தது இறை அருளால. ஏன்னா அவங்க கேட்டாங்க, அவங்க விரதம் இருக்க போறாங்க. இந்த 25ஆம் தேதியில இருந்து அவங்களுடைய விரதம் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வரணும்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க கேட்ட மாதிரி இதெல்லாம் எங்களுடைய கையில இருக்கக்கூடிய விஷயமே கிடையாது. அதையும் தாண்டி இறை அருள் இருந்தா அந்த டைமுக்கு என் நேரம் சுவாமி நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருக்கோ அது வரும்ன்றதுக்கான அத்தாட்சியா இன்னைக்கு வந்து சுவாமி ரெடியாகி வந்திருக்கிறாரு. இவங்க வந்து நேர்லயே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க குலதெய்வம், நான் இதை வந்து நேர்ல வந்து வாங்கணும்க்கா, நான் நேர்ல வர்றேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய இங்க இந்த ஞானமுத்தீஸ்வரரையும் முத்தாரம்மனையும் தான் இப்ப பாக்குறீங்க. நன்றி.